ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லார் வீட்லேயும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அழகழகான வால் ஸ்டிக்கர்ஸ், வால் பெயிண்டிங்ஸ் மாட்டியிருப்போம். ஆனால் அது சொந்த வீட்டில் நம்ம இஷ்டத்துக்கு மாட்டலாம். வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஓனர் ஆணி அடிக்கக்கூடாது, எதையும் மாட்டக்கூடாது, எங்கேயும் பேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறோம். அது என்னென்னா, ஆணியே இல்லாமல் எப்படி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், கேலண்டர், சாமி ஃபோட்டோ இந்த மாதிரி நமக்கு எப்படி சொல்ல, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் கேலண்டரும் ஆணியே இல்லாமல் ஸ்டிக்கர் மூலமாக தான் தொங்க விட்டுருக்கோம். 1/2 kgலேருந்து 1 kg வரைக்கும் நல்லாவே வெயிட் தாங்கும். ஹோம் தேட்டரோட ஸ்பீக்கர் பாருங்க, இதில் 5 ஸ்பீக்கர் இருக்குது. ஆணி அடித்தா 5 இடத்துல அடிக்கணும், அப்போ ஹவுஸ் ஓனர் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நாங்கள் அந்த ஸ்டிக்கரில் தான் நிற்க வச்சுருக்கோம். ஸ்டிக்கர்லனா நார்மலாக நீங்கள் மாட்டுறது இருக்கிறது ஸ்டிக்கரில், கேலண்டர் அதெல்லாம் நிற்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்பீக்கர், ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் வெறும் ஸ்டிக்கரில் நிற்காது. அதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன், முன்னாடி சொல்கிறேன். வெள்ளை கலர் நூல் இருக்கும் இல்லைங்களா, நம்ம அரிசி சாக்கு நூலோ நல்லா நைலான் நூல், கெட்டியான நூலை எடுத்து அதை அந்த ஸ்டிக்கரில் கட்டி தொங்க விட்டுருக்கோம். பாருங்க கீ ஹோல்டரு, நம்ம இது தனியாக ஆன்லைனில் வந்து கீ ஹோல்டர் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவோம். எதுக்கு வேஸ்ட் அவ்வளோ செலவு பண்ணிட்டு, நார்மலான இந்த ஸ்டிக்கரில் நாங்கள் அழகாக கீ செயின், ஐடி கார்டுலேருந்து எல்லாமே நாங்கள் அதில் தான் தொங்க விட்டுருக்கோம். ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அழகாக ஒரே மாதிரி ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறோம். ஆணியே இல்லாமல் ஸ்டிக்கரில் நூலை வச்சு நம்ம ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடிய அரிசி மூட்டை நூல், சிப்ப சாக்கில் இருக்கும்ல கெட்டியான நூல், அந்த நூலை வச்சு எப்படி ஃபோட்டோ மாட்டுறோம் உங்களுக்கு நல்லா கிளியராக காட்டுற பாருங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர், ஃபோட்டோ ரெண்டுமே நாங்கள் ஒரே ஸ்டிக்கர்ல இருந்து தான் நூல் தொங்க விட்டுருக்கோம். இது மாதிரி எதுக்காக ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம்னா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃபோட்டோவும் இருக்கு, ஸ்பீக்கரும் இருக்கு, வெயிட் பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக பக்கத்து பக்கத்துலேயே ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அதுக்கு கீழே ஒரு ஸ்டிக்கர் வச்சு நூலை வச்சு இதிலிருந்து அந்த ஸ்டிக்கரையும் கீழே இருக்கிற ஸ்டிக்கரையும் நாட் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பின்னாடி நமக்கு ஆணியில் மாட்டுறதுக்காக ஒரு கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நூலை உள்ளே விட்டு நாங்கள் கட்டியிருக்கோம். இப்போ இதை ஈஸியாக தொங்க விடுற மாதிரி இது இப்படியே எடுத்து அந்த ஸ்டிக்கரில் தொங்க விட்டால் வேலை முடிஞ்சுது. இது அவ்வளோ சீக்கிரம் அங்கவே அங்காதுங்க. மெயினாக இதில் என்ன ஒரு பாயிண்ட்டை, நாங்கள் எங்கள் வீட்டில் செவத்துல பட்டி பார்க்கல. இன்கேஸ் பட்டி பார்த்துருந்தா அதோட ஸ்மூத்னஸ்க்காக இது நிற்காத என்னன்னு தெரியல. பட்டி பார்க்காத செவருங்கிறதுனால எங்களுக்கு இது ரொம்ப வருஷமாகவே இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்படியே தான் இருக்கு. ஸ்டிக்கர் இல்லாமல் இன்னொரு டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் பல்புக்கு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. 0 வாட்ஸாக இருந்தாலும் சரி, டியூப்லைட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஹோல்டரில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஹோல்டர் லைட்டை தூக்கி விட்டுட்டு அது வழியாக நூலை விட்டு ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ மாட்டக்கூடிய ஹேங்கர் இடத்துல கட்டி அப்படியே தான் நிற்க வச்சுருக்கோம். இப்போ அதில் இருந்து நாங்கள் லைனாக பார்த்தீங்கன்னா 3-4 ஃபோட்டோ மாட்டியிருக்கோம். டியூப் லைட்லேயும் அந்த உள்ள ஹூக் ஆணி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அதில் நூல் மாட்டி மாட்டியிருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லா ஃபோட்டோவுமே இந்த நூல் லைட்லேயும் ஸ்டிக்கர்லேயும் தான் மாட்டியிருக்கோம். ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் இல்லைங்க, இன்னும் யூஸ்ஃபுல்லாக இந்த ஸ்டிக்கரை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருப்பாங்க, ஆஃபீஸ் போ, லஞ்ச் பேக்கு அங்கங்கே மாட்டியிருப்போம், இல்லை கீழே எங்கேயாவது கிடக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வேக்ஸ் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேக்குக்கும் ஒவ்வொரு ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் பேக்கை ஈவினிங் வந்தோடனே அழகாக தொங்க விட்டுருவோம். நமக்கு கீழே அது டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது, பேக் அழுக்கும் ஆகாது. வந்தோடனே ஈவினிங் மாட்டிட்டு மார்னிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேற ஏதாவது முறம் தொங்க விடுறதுக்கோ இல்லை எதுக்கு வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதாவது ஓரளவுக்கு வெயிட் தாங்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிக்கர் மூலமாக நீங்கள் அந்த ஹூக் வச்சு நீட்டாக தொங்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதுதான் அந்த வேக்ஸ் ஸ்டிக்கர். இதில் பின்னாடி அந்த வேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம நல்லா தீயில நல்லா சூடு பண்ணிட்டோன்னா அது மெல்ட் ஆகி அப்படியே நம்ம செவத்துல ஸ்டிக் பண்ணிடலாம். இது எவ்வளோ நாள் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் கல்டு வராது. இன்கேஸ் கல்டு வந்தாலோ இல்லை நீங்களே தேவையில்லாதப்ப எடுத்தாலுமே உங்களுக்கு அந்த இடத்துல அந்த கம்மு வந்து அசிங்கமாவோ செவத்துல எதுவும் கரையாவோ தெரியவே தெரியாதுங்க. இன்கேஸ் லைட்டாக அந்த சுண்ணாம்பு மட்டும் பெயிண்ட் மட்டும் வரும், அது லைட்டாக தான் வரும், பெருசாக உங்களுக்கு அசிங்கமாக தெரியவே தெரியாது. ஸோ இந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.